புதுச்சேரி சிறுமிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சமூக நீதி மாணவர் இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அண்ணா சிலை அருகில் புதுச்சேரி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்ததை கண்டித்து சமூக நீதி மாணவர் இயக்கம் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொடூரமாக சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனையை தர வேண்டும் என்றும், இதுபோன்ற பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான சட்டம் இயற்றி மத்திய அரசு இரும்புக்கரம் கொண்டு குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பொள்ளாச்சி போன்ற பாலியல் குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் என்றும் சிரித்தபடி நீதிமன்றத்திற்கு வருவது வேதனையாக உள்ளது எனவும், அதுபோன்ற நிலை இந்த வழக்கிலும் வந்துவிடக்கூடாது எனவும், நீதிமன்றம் முறையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். சமூக நீதி மாணவர் இயக்க மாவட்ட செயலாளர் நாகூர் மீரான தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமுமுக மாவட்ட தலைவர் அப்துல் ஹக்கீம், மாவட்ட செயலாளர் அமானுல்லா, மாவட்ட பொருளாளர் ஷாஜகான் உட்பட ஏராளமான சமூக நீதி மாணவர் இயக்கம் மற்றும் தமுமுகவினர் கலந்து கொண்டு புதுவை காவல்துறையை கண்டித்தும் புதுவை அரசு மற்றும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்தியாவை வாழக்கூடிய அனைத்து மக்களையும் உலுக்கக்கூடிய சம்பவமாக கடந்த 5ஆம் தேதி புதுச்சேரியிலே 9 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு சாக்கடையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் திகழ்ந்திருக்கின்றது. இந்தியாவில் நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்திலே பாலியல் பலாத்காரங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் இந்தியாவில் இருக்கக்கூடிய தண்டனைகள் போதுமானதாக இல்லை. கடுமையான தண்டனைகளை இது போன்ற குற்றச்செயல்களிலே ஈடுபடுவோர் மீது இந்திய அரசானது அவர்கள் மீது சுமத்த வேண்டும். இந்த சம்பவத்தை சமூக நீதி மாணவர் இயக்கம் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். பொதக்குடி ரியாஸ், மாநில துணைச் செயலாளர், சமூக நீதி மாணவர் இயக்கம்.